Hey guys, welcome to Mom's Flavor Tamil. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா ஒரு மருத்துவ குணம் நிறைந்த கூட்டு ரெசிபி தான் பார்க்க போறோம். அதாவது கொடிபாளை கீரை கூட்டு. இந்த கொடிபாளை கீரை கூட்டுல என்ன ஒரு மகத்துவம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கீரையை நம்ம ஒரு நாள் கூட்டு வச்சு சாப்பிட்டாலே நம்மளோட வயிற்றுப்புண் எல்லாமே முற்றிலுமா சரியாயிடும். இந்த அற்புதமான கூட்டு ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கொடி பாலைக்கீரை பார்த்திங்கன்னா அழகாக வயலில் வேலி ஓரமாக படர்ந்திருக்கும். அப்படி இல்லைன்னா குளம், ஏரி இந்த மாதிரி நீர்நிலைகள் இருக்கிற இடத்துலலாம் நம்ம வந்து இந்த கொடி பாலைக்கீரையை நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த கொடி பாலைக்கீரையை நம்ம பறிச்சுட்டு போய் க்ளீன் பண்ணிவிட்டு எப்படி கூட்டு வைக்கிறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். கொடி பாலைக்கீரை சுத்தம் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. இதோட காய் பார்த்திங்கன்னா கோவக்காய் மாதிரி இருக்கும். இதோட பூ பார்த்திங்கன்னா லைட்டாக ஒயிட்டிஷ் பர்பிளில் அழகாக சின்ன சின்னதாக பூத்துருக்கும். இந்த கீரையோட இலைகள் பார்த்திங்கன்னா நல்லா கத்தி மாதிரி கூர்மையாக இருக்கும். இந்த கிளை, காம்பு, காய் இதெல்லாம் கிள்ளும்போது இந்த செடியிலேருந்து பால் வரும். அதனாலேயே இந்த கீரைக்கு பாலைக்கீரை அப்படின்னு சொல்லிட்டு பேர் வந்திருக்கு. இந்த கீரையில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. இந்த கீரையை நீங்கள் எங்கே பார்த்தாலும் மறக்காமல் வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி கூட்டு வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே உடலுக்கு நல்லது. இப்போ இந்த கீரையை வச்சு நம்ம கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க. இன்றைக்கி நான் இந்த கீரை கூட்டை மண் சட்டியில் தான் செய்ய போகிறேன். மண் சட்டியில் நம்ம கூட்டு வச்சு செஞ்சாலே அதோடய டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும். பாசிப்பருப்பு வேக வைக்கிறதுக்காக நான் வந்து 2 கப் தண்ணி சேர்த்துக்க போகிறேன். நம்ம இதே தண்ணியில் தான் கீரையை வேக வைக்க போகிறோம். இந்த கீரை வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், அதனால் நம்ம கொஞ்சம் நிறையவே தண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்து நான் வந்து 1/2 கப் பாசிப்பருப்பு எடுத்துக்க போகிறேன். பாசிப்பருப்பு பார்த்திங்கன்னா வீட்டிலையே தீட்டின பாசிப்பருப்பு, அதனால் கொஞ்சம் தோல் இருக்கும். நம்ம வந்து தண்ணி ஊற்றி இதை கலைஞ்சி தோலை வந்து நம்ம தனியாக எடுத்துடலாம். இந்த மாதிரி 2-3 டைம்ஸ் கலைஞ்சி தனியாக தோலெல்லாம் எடுத்துருங்க. எடுத்துட்டு இந்த பாசிப்பருப்பை நம்ம வந்து வேக வைக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து லைட்டாக கொதிச்சு வருது. நம்ம கலைஞ்சி வச்சுருந்த பாசிப்பருப்பை இதில் நம்ம சேர்த்துடலாம். அடுத்து நான் 1/4 டேபிள்ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 1 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்க போகிறேன். நல்லெண்ணெய் சேர்க்கறதுனால பாசிப்பருப்பு வந்து சீக்கிரமாகவே குக் ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் பாசிப்பருப்பெல்லாம் நல்லா மலர்ந்து வந்திருக்கும். இந்த மாதிரி கொடியில் இருந்த இலையை மட்டும் தனியாக உருவி நான் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை பொடி பொடியாக நறுக்கி நம்ம வேக வச்சுருந்த பருப்போடு இதை நம்ம சேர்த்துக்கலாம். நான் வந்து 1 கப் கீரை சேர்த்துருக்கேன். இந்த கீரை குக் ஆகிறதுக்கு எப்படியும் ஒரு 15 மினிட்ஸ் ஆகும். இந்த கீரையெல்லாம் நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் நம்ம குக் பண்ணணும். அடுத்து நான் 1 டேபிள்ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இது நல்லா குக் ஆகிட்டு இருக்கட்டும். அடுத்து நான் வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் 1/2 கப் துருவின தேங்காய் எடுத்திருக்கேன். இதோட நான் 1/2 டேபிள்ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கூட்டில் நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காவை நம்ம இதில் சேர்த்துடலாம்.
சேர்த்துட்டு நல்லா mix பண்ணிடுங்க. அடுத்து நான் ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்க போறேன். நீங்க வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன டிப்ஸ், நம்ம வைக்கக்கூடிய கூட்டு வந்து ரொம்ப தண்ணியா ஆயிடுச்சு இந்த மாதிரி அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவை தண்ணியில கரைச்சு நம்ம வந்து கூட்டுல ஆட் பண்ணலாம். இந்த மாதிரி ஆட் பண்ணுறதுனால நம்ம கூட்டு வந்து ரொம்ப தலை தலைன்னு இருக்கும். பட் ஆனால் பர்சனலாக சொல்லணும்னா கூட்டு வந்து கொஞ்சம் தண்ணியாக இருந்ததுன்னா நம்ம சாதத்தோட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் பர்சனலாக ஃபீல் பண்ணுவேன். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருந்த அரிசி மாவு தண்ணியாக அதில் சேர்த்து ஒரு கொதி விட்டு நம்ம இறக்கி வச்சிட வேண்டியது தான். கூட்டு நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நான் கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய் கடைசியாக தாளித்து நான் அதில் நான் சேர்த்துக்க போகிறேன். பாலக்கீரை கூட்டு தயாராகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். வேறு ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென், டாட்டா பை பை ஃப்ரம் மீ அபிராமி ரவிச்சந்திரன்.